ஸ் நாம இந்த வீடியோவில் அருள்மிகு உத்தமராய பெருமாள் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா ஐயம்பாளையம் என்ற கிராமத்துல ஒரு அழகான மலை மேலே தான் இருக்கு வேலூர்ல இருந்து திருவண்ணாமலைப்புற நெடுஞ்சாலையில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வண்ணான்குளம் என்ற கிராமத்திலிருந்து இடது பக்கமாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்கு கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா உத்தமராய பெருமாள் என்ற நாமத்தோட சிறுவன் போலவே மூர்த்தியா காட்சி அளிக்கிறாரு உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியோட உத்தமராய பெருமாள் எதுக்காக இந்த பெருமான் சிறுவன் போல மூர்த்தியா இங்க காட்சி கொடுக்கறாரு அப்புறம் இந்த கோவிலோட வரலாறு என்ன இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன இத பத்தி ஒவ்வொன்றா விரிவா பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலோட வரலாறு பத்தி பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மலை மேலே ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான் அப்போது அங்கே ஒரு பெரியவர் வந்து அந்த சிறுவனோட தலையில் கையை வச்சு ஊருக்குள்ளே போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொன்னார் அவனும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நேராக ஊருக்குள்ளே போயிட்டு நம்ம ஊர் மலைக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கான்னு சொன்னான் இதை பார்த்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ஏன்னா வாய் பேச முடியாத அந்த சிறுவன் பேசுகிறான் இதை பற்றி அந்த சிறுவன் கிட்ட கேட்டப்போ மலைக்கு ஒரு பெரியவர் வந்ததாகவும் அவர் தன்னோட மேலே கை வச்சு ஆசிர்வாதம் செஞ்சதாகவும் சொன்னான் ஊர் மக்கள் எல்லோரும் மலைக்கு வந்து பார்த்தப்போ பெருமாள் தான் பெரியவராக வந்ததை உணர்த்தும் விதமாக சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்துருக்காரு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே பெருமாளுக்கு கோவிலும் கட்டியிருக்காங்க பேச முடியாத சிறுவனுக்கு பேசும் தன்மையை கொடுத்ததால இவரை உமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாளாக வணங்குறாங்க விஜயநகர பேரரசு மன்னர்கள் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகளும் செஞ்சிருக்காங்க சிறுவனுக்கு காட்சி கொடுத்ததால இங்கே பெருமாள் தாயார்கள் இல்லாமல் சிறுவன் போலவே பால்யமூர்த்தியாக சங்கு சக்கரம் ஏந்தி நின்ற குளத்தில் காட்சி கொடுக்குறாரு இந்த கோவிலில் உத்தமராயருக்கு எதிரில் கருடாழ்வார் மட்டும்தான் இருக்காரு வேற பரிவர்த்தன மூர்த்திகள் யாரும் கிடையாது சன்னதிக்கு பக்கத்துல தியான கொகையும் இருக்கு அதனோட முகப்புல இரண்டு பக்கமும் பெருமாளின் வாகனமான கருடார்வாரும் ஆஞ்சநேயரும் இருக்காங்க பெருமாள் இந்த தான் சிறுவனுக்கு காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது இந்த கோவிலோட பிரார்த்தனையை பற்றி பார்த்திங்கன்னா பிறந்ததிலிருந்தே பேச்சுத்திறன் இல்லாத குழந்தைங்க திக்குவாயா இருக்கிறவங்க சரியான உச்சரிப்பு இல்லாதவங்க நல்லா பேசுகிறதுக்காக இந்த பெருமாளை வேண்டிக்கிறாங்க பேச முடியாத குழந்தைகளுக்காக சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை துளசியில் தொட்டு நாக்கில் வைக்கிறாங்க இதை பிரசாதமாக கொடுத்து தினமும் பருக சொல்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சும் துலாபாரம் செலுத்தியும் நேர்த்தி கடந்து நிவர்த்தி செய்கிறாங்க இந்த கோவிலோட முக்கிய விழான்னு சொன்னால் சிறுவனுக்கு சுவாமி காட்சி கொடுத்த விழான்னு சொல்லி தை மாதம் காணும் பொங்கலுக்கு மறுநாள் இங்கே நடக்குது மகரத் திருவிழான்னு இதை சொல்கிறாங்க அன்னைக்கு நாம் இந்த கோவிலுக்கு வந்தோம்னா விசேஷ அபிஷேகம் செஞ்ச சுவாமியை சிறப்பு அலங்காரத்தில் தரிசிக்கலாம் இது போன்ற பல முக்கிய கோவில்களோட பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் போற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க ரொம்பவே